அனைவருக்கும் தமிழ் வில்லேஜ் டிவியின் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் கன்னிமார் கோயில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மியமான ஒரு அழகான இயற்கையான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த கோயிலில் என்னெல்லாம் இருக்கு அந்த கோயிலோட அழகு எந்த மாதிரி இருக்கு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்புல விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம கூட பயணிக்க போறது யாருன்னு கேட்டிங்கன்னா தம்பி மோகன் கூட இருக்காரு தம்பி வினித் இருக்காரு இவங்க எல்லாருமே கன்னிமார் கோயிலுக்கு ஏற்கனவே போயிருக்காங்களா இல்லையான்னு நம்ம கேட்போம் கேட்டு வீடியோக்குள்ள போறோம் தம்பி நீங்க ஏற்கனவே போயிருக்கீங்களா ரெண்டு மூணு முறை போயிருக்கீங்களா எப்படி இருக்கும் கோயில் கன்னிமார் கோயில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பாக்கலாமா போமா வாங்க போலாம் அதுக்கு மேல ஒரு சின்ன முக்கியமான ஒரு விஷயம் இது வரைக்கும் தமிழ் வில்லேஜ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க ஆல் கொடுங்க அப்படி பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ தொகுப்புகள் உங்களை வந்து சேரும் ஏதேதோ சேனலில் வந்து நிறையா சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அது மாதிரி இது அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சின்ன சின்ன பசங்களை வச்சு கஷ்டப்பட்டு ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம் தயவுசெய்து நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பண்ணணும் ஆள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ தொகுப்புல போகலாம் சரி சரி மொழிஞ்சால் வேணாம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து கன்னிமார் கோயிலோட அடிப்பகுதியில் நம்ம இருக்கோம் இந்த இடத்த நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு நமக்கு நல்லா தெரியும் எனக்கு பின்பக்கத்தில் தான் அந்த கோயில் இருக்குது மலையிலிருந்து வரக்கூடிய நீர் தான் இந்த பகுதிக்கு வருது ஆத்தூர் டேமுக்கு வரக்கூடிய இந்த பகுதி தண்ணி ரொம்ப வந்து அற்புதமான இடம்னே சொல்ல முடியும் நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் உள்ளே போகும்போது தெரியும் இந்த வீடியோ தொகுப்புலேருந்து நீங்களே உள்ளே வந்துடுவீங்க அந்தளவுக்கு இந்த இடத்தோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பிரம்மாண்டமான காடு சொல்லுவாங்க இல்லையா அமேசான் காடுகள் ஆப்பிரிக்கா காடுகள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலப்பகுதி தான் இந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறதுனால நமக்கு பார்த்து மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிப்பகுதியில் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப குளுமையாகவே இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீர் போய்கிட்டு இருக்குது இந்த இடத்துக்குள்ள அந்த கன்னிமார கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்குதுல இன்னைக்கு மிக மிக அருமையா இருக்கலாம் ஆமாண்டே மழை அறிவாரத்தில் இருக்கிறதுனால அப்படியா இருக்கு இந்த இடம் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிப்பகுதியில் இருக்கிறதுனால குழு குழுன்னா நல்லா இருக்குதுண்ணா உண்மையிலேயே இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்குடா தம்பி இடம்லாம் எப்படி இருக்கு அருமையா இந்த மலை என்ன மலை தெரியுமா என்னது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இடம் எப்படி இருக்கு இப்போ நீ எத்தனை நேரம் இங்கே வந்திருக்க அப்போ வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு வித்தியாசம் இருக்கா என்ன வித்தியாசம் நீ இந்த இடத்துக்கு முதல் முதல்ல வந்திருக்க இந்த இடத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன உணர்வு வரும் குளிக்கணும் போல போகுதா சரி இப்போ நம்ம வந்து கன்னிமார் கோயிலுக்கு ஒன்று போகலாம் போகலாமா இப்படி உட்காந்துருந்த நேரம் ஆயிடும் நான் போவோம்
கன்னிமார் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த உயரமான மரத்தில் நடுவு பகுதியில் மேலே பார்த்திங்கன்னா பண்ணை மரம் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு கிளையில் பார்த்திங்கன்னா எங்களை வந்து ஒரு ஆலமரம் இருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். காக்கா குருவிகள் வந்து சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை வந்து மரத்தில் வந்து எச்சம் பண்ணும் பொழுது அந்த மரத்துலேயே வந்து இன்னொரு மரம் வந்து முளைக்கக்கூடிய அந்த அதிசயமான காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த மரத்தில் எண்ணற்ற மரங்கள் வந்து முளைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்க மரம் வந்து நாவல் மரம், நவா மரம்னு சொல்லுவாங்க. அதே மரத்தில் பார்த்தீங்கன்னா அரச மரம் முளைச்சிருக்கக்கூடிய காட்சி இப்போ நம்ம பார்க்குறோம். நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்புல திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆத்தூர் அணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிமார் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்புல பார்த்தோம். இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பயணம் பண்ணாங்க தம்பி வினித்தும் தம்பி மோகனும். எப்படி இருந்துச்சு தம்பி? சூப்பரா இருந்துச்சு. இந்த பயணம் இனிதா இருந்துச்சா? உனக்கு எப்படி இருந்துச்சு தம்பி? ரைட்டு. நம்ம மறுபடியும் மற்றும் ஒரு வேறுபட்ட வீடியோ தொகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது தமிழ் வில்லேஜ் டிவியிலிருந்து சிவசக்தி.